ஆமா சார், நான் தான சொன்னே இல்ல சார், இந்த ஏரியால ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டா இருக்கு. ஆமா, ஓகே ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார். எனங்க அது ஒண்ணுல, நேத்து நைட் கரண்ட் போச்சு இல்ல, அத இபி ஆபீஸ் போன் பண்ணி கேட்டேன் என்னன்னு. அந்த மொன வீட்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கான், அதனால தான் கரண்ட் போச்சுன்னாரு. ஆமா அழகு, என்ன நீ ஷர்ட்ல எடுத்து பேக்ல வச்சிட்டு இருக்க? நீ நாளைக்கு ரவியை கூட்டிட்டு ஊருக்கு போனோம்ல, இன்னைக்கு அப்போட ஃபங்க்ஷன் வேற இருக்கு, ராத்திரி வரத்துக்கு லேட் ஆயிடும். அதான் இப்போ எடுத்து வச்சா வசதியா இருக்கும்ல, ஊர்ல வேஸ்ட் தானே உங்களுக்கு வசதியா இருக்கும், அதையும் எடுத்து வைக்கிறேன். என்னங்க யோசிக்கிறீங்க? ரவி கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னா? காலையிலே பேசிட்டேங்க. இது பாருங்க, போனதும் அவன் திரும்ப வந்துடலாம் நினைப்பான். அழகு, ரவிக்கும் சுதாக்கும் இப்படி ஒரு சோதனை வந்திருக்க கூடாது. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஏதோ ஒரு தீர்வு காணும் அப்படிங்கிற ஒரு அதுக்குள்ள. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? மூத்த பிள்ளைக்கு அவன் கட்டின தாலினால அவன் உயிருக்கே ஆபத்துன்னு சாமியே சொல்லும் போது நாம என்னங்க பண்ண முடியும்? ரவியத்தானுக்கு அவர் கட்டின தாலினாலேயே ஆபத்துனா, அப்போ சுதானால தானே அவர் உயிருக்கு ஆபத்து? ஓ, இதுதான் குலசாமி தனியா சொன்ன வாக்கா? பூர்ணா, கடவுளே உனக்கு வழிகாட்டி கொடுத்திருக்காரு. இப்போ நீ எது பண்ணிட்டு பழிய சுதா மேல போட்டாலும் அது அவ தலையில போய் தான் விடியும். என்னால நம்பவே முடியல சுதா, பூர்ணா இந்த அளவுக்கு மாறுவான். நல்ல பாம்பு மாறினாலும் அதோட விஷம் மாறாது. ரவி, இந்த ஃபங்க்ஷன் இப்போ தேவையா? இல்ல. ஏன் நீ, உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன நீ இன்னும் நீங்க பூர்ணவ நம்பலையா? போட்டேன். ஏய், நீ என்னடி சொல்ற? என்ன ஷாக்கா இருக்கா? இதுக்கே ஷாக்கான எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. அம்மா! ஐஷுல, ஐஷு, என்னமா, என்ன என்னாச்சு? அம்மா, வயிறு வலிக்குதுமா. எப்ப ஆரம்பிச்சு? இப்பதான் அம்மா, கொஞ்ச நேரம் விட்டு விட்டு வருதா? ஆமா, சுதா, பூர்ணா பழைய மாதிரிலாம் இல்ல. கண்டதையும் நினைச்சு மனசை குழப்பிக்காத. என்ன, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, எல்லா போர்டலையும் கேக்கு வெட்டிட்டு பிரியாணி சாப்பிட போயிடுவாங்க. ஆனா இங்க என்ன ஸ்பெஷல் தெரியுமா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ காரண காரியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல என்ன பிளான் வச்சிருக்க? என்ன பிளானா? பெரிய பிளானே இருக்கு சுதா, உனக்கு தெரியாதா? எந்த காரணத்து கொண்டும் இந்த விஷயம் மிஸ் ஆக கூடாது. இவ்ளோ செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணது, அவ குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவா? அவன் சொல்ற பிளான கேட்டா எனக்கே பயமா இருக்கு. சுதாவுக்கு இந்த நாள்
வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும். ஆசிப் கடை பிரியாணி ஓனர்களா?